மலையாள திரையுலகில் ஏற்பட்ட தொடர் பாலியல் புகார்களின் எதிரொலியாக மலையாள திரைப்பட சங்க தலைவர் பதவியை நடிகர் மோகன்லால் ராஜினாமா செய்தார். அவரோடு சேர்ந்து 17 உறுப்பினர்கள் கொண்ட அந்த அமைப்பும் கலைக்கப்பட்டது. மலையாள திரையுலகில் நிகழும் பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் பாலின சமத்துவமின்மை தொடர்பாக ஆய்வு செய்ய கடந்த 2017 ஓய்வு பெற்ற கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமா தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த ஆணையத்தில் மேலும் 2 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய அந்த குழு கடந்த 2019 டிசம்பரில் ஆதாரங்களுடன் கூடிய 233 பக்க அறிக்கையை முதல்வர் பினராயி விஜயனிடம் சமர்ப்பித்தது. ஆனால் கடந்த 4 அரசு இந்த அறிக்கையை வெளியிடாமல் வைத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து எதிர்கட்சிகளின் அழுத்தம் காரணமாக கடந்த 19 ஹேமா கமிஷன் அறிக்கையை கேரள அரசு வெளியிட்டது. அவ்வறிக்கையில் மலையாள திரையுலகில் வாய்ப்புகளுக்காக பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதாக ஆதாரங்களுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக பிரபல இயக்குநரும் மலையாள சினிமா அகாடமி தலைவருமான ரஞ்சித் மீது பெங்காலி நடிகை ஸ்ரீலேகா மித்ரா பாலியல் குற்றச்சாட்டை அளித்தார். இதையடுத்து கேரள சினிமா அகாடமி தலைவர் பதவியை ரஞ்சித் ராஜினாமா செய்தார். நடிகரும் மலையாள திரைப்பட சங்கத்தின் பொது செயலாளருமான சித்திக் மீது துணைநிலையை ரேவதி சம்பத் பாலியல் புகார் கூறிய நிலையில் அவரும் தன் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த துணைநிலையை பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ரியாஸ் கான் மீதும் பாலியல் குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மற்றொரு நடிகை மெனுமணியர் பிரபல நடிகர்களான முகேஷ், ஜெயசூர்யா, இடவேல பாபு, மணியன் பிள்ளராஜு ஆகியோர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். மலையாள சினிமா உலகில் பாலியல் புகார்களில் சிக்கியுள்ளவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரபல மலையாள திரைப்பட நடிகர் பிருத்திவிராஜ் கூறியுள்ளார். இந்த நிலையில் தான் யாரும் எதிர்பாராத விதமாக மலையாள திரைப்பட சங்கமான அம்மா தலைவர் பதவியை நடிகர் மோகன்லால் ராஜினாமா செய்தார். அவரோடு சேர்ந்து அந்த அமைப்பும் முற்றிலுமாக கலைக்கப்பட்டது.